ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீஸ் 1. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காமிக்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டாம்னேஷனோட இஷ்யூ 4. யார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா முடியும் போது நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும், அதை நான் இப்போ சொல்லணும் கொஞ்சம் ஸ்பாயிலர் ஆயிரும். ஸோ அதனால வீடியோ முடியும் போது நான் ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஸோ அதனால தான் ஸோ இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். ஸோ கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உடம்புல பேட்ஸ் பூந்திருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எதுக்குலாம் இது பண்ணாருன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் வந்து ஒரு தடவை சொல்லிடுறேன், நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் மொத்தமாக அழிஞ்சிருக்கும், திரும்ப அந்த மொத்த சிட்டியும் நான் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியும் ரிஸ்ட்ரெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால மெப்பிஸ்டோ வந்திருப்பா, மெப்பிஸ்டோவால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும், நரகமே இங்கே வந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சவுல்லேருந்து ஏகப்பட்ட பேரோட சவுல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அதை திரும்ப எடுத்து போகிறதுக்காக, அதை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாரையும் காப்பாற்றதுக்காக நம்ம வாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமை கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டீமை கூட்டிகிட்டு இங்கே வந்திருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜானி பிளேஸ் அங்கே இறந்துருவார். ஸோ இந்த பக்கம் பயங்கரமான சண்டை வந்து இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ டீமன்ஸ் ஆக்சுவலாக கொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க, பட் ஆனால் இங்கே நடக்கிற சண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரூடாக மாறிடுச்சு, அதாவது போர்க்களமாகவே வந்து மாறிடுச்சு. சண்டை சண்டையாலாமல் போர்க்களமாக மாறுறப்ப கண்டிப்பாக கொண்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்குது. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு நகரம் இப்போ நரகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மெப்பிஸ்ட்டு அவரோட பைக் எடுத்துக்கிட்டு, அவரோட பைக்னு சொல்ல முடியாது, நம்ம ஜானி பிளேஸோட பைக் தான். ஸோ நம்ம ஜானி பிளேஸோட பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக வெளில வராரு. வேல் இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பைக் எனக்கு கொடுத்தனுக்குறோம், ரொம்பவே நன்றி சொல்லணும். வாங்கு, நீ கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ண நினச்சேன், பட் ஆனால் நீ இவ்வளோ கேவலத்தமாக என்ன சொல்கிறது, இவ்வளோ கிறுக்குத்தனமாக யூஸ் பண்ண நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னோட டெலிவரி பாய் மேலே வேறு வந்தான், நான் அப்படியே மேலே அனுப்பிட்டேன், என்ன பண்ணுறது, பாவம் செய்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவனோட பாடி வந்து கீழே இருக்கிறத நம்ம வாங் கூட வந்த மிச்ச டீம்மேட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம மெபிஸ்டோ வந்து சொல்கிறார், ஸோ எனக்கு வந்து ஒன்று புரியல, நீ எப்படி போயும் போயும் ஒரு சிப்பாயை ஒரு அரசனை தோக்கடிக்கிறதுக்கு அனுப்புவேன், அதுவும் அந்த அரசனோட கோட்டைக்குள்ளேயே பூந்து அந்த அரசனோட ஆளுங்க இருக்கும்போது அந்த அரசனை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்ட்டை வந்து கேட்குறாரு. இது என்னோடய இடம், இந்த ரியாம் இப்போ என்னோடய ரியாம், இந்த இதுதான் வந்து நான் இப்போ உருவாக்கியிருக்க ஹெல், இந்த ஹெல்லுக்கு ராஜா நான் தான். இப்போ அவன் வந்து என்ன, அவன் ஒரு சின்ன ஒரு சோல்ஜர் தான் சொல்ல முடியும், ஒரு சோல்ஜர் எப்படி கிங்கை தோக்கடிக்க முடியும், நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம மெப்பிஸ்ட்டை கேட்க, அப்படியா நீ அதை உணர்ந்து பாரு அப்படின்னு சொல்லாமல் வாங்க வந்து சொல்லார். ஸோ சொன்ன அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா அவெஞ்சர்ஸும் கோசைராக மாறியிருப்பாங்களே, ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம மெப்பிஸ்டோ அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த அவெஞ்சர்ஸோட சவுல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெப்பிஸ்டோ கிட்ட தான் இருக்கும், மெப்பிஸ்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். திடீர்னு இவங்க எல்லாம் அட்டாக் பண்ணுறது பார்த்து நம்ம மெப்பிஸ்டோ வந்து ஷாக் ஆகிடறான். பட் ஆனால் அந்த ஷாக் அவனுக்கு போகிறதுக்குள்ளே லேடி துறை மூஞ்சிலே சுற்றி வச்சு அடிச்சு அவனை கீழே அப்படியே படுக்க போட்டுடுறாங்க. படுக்க போட்டு கமான் மெப்பிஸ்டோ சொல்லு, இப்போ உனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லாமல் வாங் வந்து கேட்குறாரு. நம்ம மெப்பிஸ்டோ வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதே மாதிரி நம்ம வாங் கூட வந்து டீம்மேட்ஸ் வந்து கேட்குறாங்க, வாங் என்ன நடக்குதுங்க, என்ன தான் ஆச்சுங்க, இதாவது சொல்லி தோலை அப்படின்னு சொல்லி நம்ம வாங் கூட வந்த டீம்மேட்ஸ் எல்லாம் கேட்க, நம்ம வாங் வந்து சொல்கிறார், நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்ல, இந்த சுச்சுவேஷன் எனக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங் வந்து சொல்கிறார். எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி மிச்சவங்கலாம் திரும்ப கேட்குறாங்க. உடனே நம்ம வாங் வந்து சொல்கிறார், மெப்பிஸ்டோ நீ சொன்னது உண்மைதான், இது உன்னோட ரியாம் தான், இந்த இடத்துல நீ ராஜா தான், எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை உன்னோட ரியாமில் தோக்கடிக்க முடியாது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், அந்தளவுக்கு நான் ஒன்றும் கிறுக்கு பய கிடையாது. அதே சமயம் இது இன்னும் உன்னோட ரியாமா இன்னும் முழுசாக மாறலை மெப்பிஸ்டோ, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, மெப்பிஸ்டோக்கு அப்போ தான் எல்லாமே புரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெப்பிஸ்டோ தான் முத முதல்ல நரகத்தை உருவாக்குனதே. ஸோ அவனால் எத்தனை நரகத்தை வேணாலும் உருவாக்க முடியும், எத்தனை ஹெல்லை வேணாலும் அவனால் உருவாக்க முடியும், அது அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் எல்லா ஹெல்லையும் ஒரே நேரத்தில் ஆட்சி பண்ண முடியாது. ஸோ ஒரு ரியாமை அவன் வந்து ஒரு ரியாமை வந்து ஹெல்லாக மாற்றிட்டானா திரும்ப அந்த ரியாமை தான் வந்து ஆட்சி பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி அவன் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தால ஒரு ரியாம், ஸோ அந்த ரியாமுக்கு அவன் வந்து ராஜாவாக இருக்க முடியாது. அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் எத்தனை நேரத்தில் வேணால் கோட்டை கட்டலாம், ஆனால் எல்லா கோட்டைக்கும் நீங்களே ராஜாவாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த கோட்டையில் இருக்கீங்களோ அந்த கோட்டைக்கு தான் நீங்கள் ராஜாவாக இருக்க முடியும். இந்த ரியாம் இப்போ பூமியில் கிரியேட் ஆகிருக்கு, ஆக்சுவலாக இது ஹெல் ரியாமே வந்து கிடையாது, ஒரிஜினல் நரகத்தோட ரியாமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த ரியாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் கிரியேட் ஆகிருக்க இந்த ரியாம் ஹோட்டல் இன்ஃபர்னோ அப்படின்ற அந்த ஹோட்டல் அப்படின்ற ஒரு ரியாம். ஸோ இந்த ரியாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹெல். ஸோ புது ஹெல் இருக்கிறப்ப புது ராஜா இருப்பான், அந்த புது ராஜா தான் நம்ம லூசிஃபர். ஸோ பழைய இடத்துக்கு ஆல்ரெடி ஒரு ராஜா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங் சொல்ல, ஸோ பழைய அதாவது ஒரிஜினல் நரகத்தோட ராஜா இப்போ. ஸோ நம்ம பழைய நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பிளேஸ் வந்து அரசனாக மாறிடுறாரு. இப்போ இருக்க ஹெல்லோட கிங் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பிளேஸ் தான். ஸோ இந்த அவெஞ்சர்ஸோட சவுல்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக அந்த ஹெல்லில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஜானி பிளேஸ் அந்த ஹெல்லுக்கு மாறினதுனால அந்த அவெஞ்சர்ஸோட சவுல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜானி பிளேஸால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வாங்க வந்து பேட்ஸ் கிட்ட வந்து சொல்லாரு, பேட்ஸ் நீ டாக்டர் செஞ்சோட உடம்பு விட்டு வெளில வரலாம் அப்படின்னு சொல்லாமல் வாங்க வந்து சொல்ல, பேட்ஸ் வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியுமா ஏதாவது பிரச்சனை வராதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம வாங்க வந்துட்டு இல்லை இல்லை எல்லாத்தையும் தலைவன் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்லாரு. பேட்ஸும் அப்படியே வெளில
வந்துடுற, நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து வெளில வராது. அதாவது பேட்ஸோட ஆத்மா இந்த பக்கம் வந்துடுது, நம்ம பேட்ஸோட ஆத்மா வெளில வந்ததும் டாக்டர் சேஞ்சோட ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புக்குள்ளே போயிடுது. நம்ம டாக்டர் சேஞ்ச் திரும்ப வந்துடுறாரு. நம்ம மெபிஸ்ட் வந்துட்டு அவன் நரகத்துக்கு போயிட்டானா, அப்போ வாங்க உங்கள் எல்லாரையும் நான் நரகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தரையை உடைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம வாங்கிருந்துட்டு எல்லாரும் போங்க, இன்னும் பிரச்சனை இன்னும் முடியல, இவன் இப்போ எல்லாரையும் நரகத்துக்கு கூப்பிட்டு போக பார்க்குறான், எல்லாரையும் சாவடிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்ல, மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பின் வாங்கிடுறாங்க. பட் ஆனால் நான் சொன்ன வாங்கியிருக்காரு, அவர் உள்ளே போயிடறாரு. நம்ம டாக்டர் சேஞ்ச் நோ வாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போகிறாரு. பட் ஆனால் காப்பாற்ற முடியல. அதுக்குள்ளே நம்ம மேன் சிங் அவரோட கையை விட்டு வாங்குக்கு ஒரு ரோப் மாதிரி வந்து தராரு. நம்ம வாங்க அதை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு என்னை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரமே வந்துடுவேன், ஸோ பாய் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்த அதையும் விட்டுடுறாரு. ஸோ நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோ நோ போவாத போவாத அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேஞ்ச் பயங்கரமாக கத்த, அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வந்து ஹெல்லுக்கு போயிடறாரு. ஹெல்லுக்கு தான் பிரச்சனையே இல்லை, இப்போ அங்கே இந்த ஜானி பிளேஸ் தானே இருக்கான். ஸோ நம்ம வாங்க ஹெல்லுக்கு போவோம். நம்ம ஜானி பிளேஸ் வந்துட்டு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம வாங்க இருந்துட்டு நான் குதிக்கும் போது கொஞ்சம் ஹீரோயிக்காக இருக்கணும்னு நினச்சேன், பட் பரவாயில்ல இதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்ல, உடனே நம்ம ஜானி பிளேஸ் வந்து சொல்கிறாரு, ஆ சரி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம வாங்க வந்து சொல்கிறாரு, ரொம்ப நாள் ஆச்சா, இப்போ தானே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனேன், அதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து கேட்க, நம்ம ஜானி பிளேஸ் வந்து சொல்கிறாரு, ஹெல் உண்மையிலே ரொம்பவே மோசமாக இருக்குது, இங்கே டைம் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லாமல் ஜானி பிளேஸ் வந்து சொல்ல, உடனே நம்ம வாங்க வந்து சொல்கிறாரு, எனக்காக இன்னொரு உதவியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம ஜானி பிளேஸ் வந்துட்டு தாராளமாக பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம வாங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, டாக்டர் சேஞ்ச் ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாட்களாகவே வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லலாம். அவனுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே கிடையாது. நானே வந்து எனக்கும் அவனுக்கே வந்து கொஞ்சம் சண்டை வந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம், பட் ஆனால் இவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். அவன் மேலே இருந்த நம்பிக்கை அவனே வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை வந்து யாரும் காப்பாற்ற மாட்டோம், அவனோட முடிவு அவனே தான் தேடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்திருக்கான். எனக்காக நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், அவனுக்காக நம்மலாம் இருக்கிறோம் அப்படின்றத நீ புரிய வைக்கணும். அதாவது நான் கூட இல்லைனா பரவாயில்ல, அவனுக்காக நீ இருக்கிற அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கணும். ஏன்னா நான் வந்து அவன் கூட ஆரம்பத்துலேருந்தே இருக்கேன், அவனுக்கு வந்து இது வந்து பெருசாக தெரியாது, பட் நீங்களாம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் கிட்ட நம்ம வாங்க வந்து சொல்ல, உடனே நம்ம ஜானி பிளேஸ் வந்து சொல்லாரு, கண்டிப்பாக புரிய வச்சுட்டு முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் என்கிட்ட விட்டுரு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜானி பிளேஸ் வந்து நம்ம டாக்டர் சேஞ்சுக்கு கொஞ்சம் பவர் ஏற்ற போகிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவெஞ்சர்ஸோட பவர் எல்லாமே அவெஞ்சர்ஸோட சவுல்ஸ் எல்லாமே நம்ம ஜானி பிளேஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் அந்த சவுல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுலில் இருக்க பவர் எல்லாத்தையும் நம்ம டாக்டர் செஞ்சுக்கு இப்போ அனுப்ப போகிறாரு. ஸோ நம்ம டாக்டர் செஞ்சு ஆல்ரெடி மெபிஸ்டோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், டாக்டர் செஞ்சுக்கு இப்போ கொஞ்சம் பவர் ஏற ஆரம்பிக்குது. ஸோ டாக்டர் செஞ்சு கிட்டத்தட்டன்னு சொல்ல வேணா ஒரு காடாகவே மாறிட்டேன்னு சொல்லலாம். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ஆல்ரெடி நம்ம டாக்டர் செஞ்சுக்கிட்ட டாக்டர் செஞ்சோட பவர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ரைடர் பவரும் இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்ட்ராவாக அவரோட செஸ்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வலோட சிம்பிள் இருக்குது. ஸோ அது மூலிமா என்ன சொல்லியது, நம்ம கேப்டன் மார்வலோட அந்த காஸ்மிக் பவர்ஸாக இருக்கட்டும், அந்த கேப்டன் மார்வலோட கோஸ்ட் ரைடர் பவராக இருக்கட்டும், எல்லாமே இவருக்கு வந்து சேர்ந்தது. அதே சமயம் இவரோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கையோட பவன் ஆரோ இருக்குது. அவரோட அந்த கிளாக் ஆஃப் லெவிடேஷன் ஒரு பக்கம் கிளாக் ஆஃப் லெவிடேஷனாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஃபால்கனோட விங்ஸாக மாறிடுது, இன்னொரு பக்கம் நம்ம அயன் ஃபிஸ்டோட கை, அதே மாதிரி நம்ம அயன் ஃபிஸ்டோட அந்த கார்டன் சொல்லுவாங்களே ஸோ அந்த டிராகன் அது ஒன்று பக்கம் இருக்குது. அது அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேன்தர் டைகர் கார்டு, ஸோ அந்த கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதான் நம்ம பிளாக் பேன்தருக்கு மிச்ச எல்லா அவெஞ்சர்ஸ்க்கும் என்னென்ன பவர் வந்து இருக்குமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் சேஞ்சுக்கு வந்துடுற, கமான் சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து மெப்பிஸ்டோ பார்த்து கத்துறாரு. ஸோ நம்ம வாங்க வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறாரு. அதை நம்ம ஜானி பிளேஸ் வந்து சொல்கிறாரு, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம வாங்கிட்டு ரொம்பவே நன்றி, ஆனால் உன்னோட இழப்பு நீ வந்து இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு தான் நான் ரொம்பவே நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து ஜானி பிளேஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஜானி பிளேஸ் அதாவது இந்த டீம்லாம் இருக்காங்களே, ஸோ நம்ம ஜானி பிளேஸ் கூட வந்த மூணு நைட்டு மிச்சவங்களாம், ஸோ அவங்களாம் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே போகவே தேவையில்ல, அங்கே பாரு அவன் டெவில், இவன் காட் அளவுக்கு பவர் ஆகிட்டான், நம்ம நாட்டில் போனால் நம்மளுக்கு கொண்டுருவாங்க, நம்ம ஓரமாக நின்று வேடிக்கையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல்ல, டாக்டர் செஞ்சு மெப்பிஸ்டோவும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட காட் விசஸ் காட் ஃபைட்டு தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபைட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே நம்ம லேடி திறந்துட்டு எல்லோரும் ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ யாரோ தண்டரை கூப்பிட்றாங்க, யாரோ இடியை வர வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஒரு கை மேலே எழும்புது. ஸோ அந்த கையிலேருந்து பார்த்தீங்கன்னா இடி வர ஆரம்பிக்குது. நான் சொன்னல யாரோ இடியை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தோர் வந்து சொல்கிறாங்க, லேடி தோர் வந்து சொல்ல, நம்ம டாக்டர் செஞ்சது பார்த்தீங்கன்னா இடியை வர வைக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாரோட சவுல்ஸுமே நம்ம ஜானி பிளேஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாரோட பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சுக்கிட்ட அவர் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம டாக்டர் செஞ்சு கிட்டத்தட்ட தோரோட அந்த தண்டர் பவரை யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணி ஓங்கி அந்த இடி வந்து பார்த்தீங்கன்னா மெப்பிஸ்டோ மேலே செலுத்துறாரு. அண்ட் செலுத்தின அதே சமயம் எல்லாருக்கும் அவங்களோட சவுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போக ஆரம்பிக்குது. அந்த சிட்டியில் இருக்க எல்லாருமே திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க நம்ம அவெஞ்சர்ஸ் உட்பட. ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு
கமான் மேன் என்னாச்சு பாத்தியா நம்மளாம் கடைசியில் ஜெயிச்சிட்டோம் இந்த உலகத்தை நம்ம திரும்ப காப்பாற்றிக்கோ வாங்க கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லாமல் லேடிஸ் ஒரு கத்தாரிமிக்கிறாங்க. பட்னா இங்கே உண்மையிலேயே காப்பாற்ற வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூன் நைட் அப்புறமா டாக்டர் ஊடோ ஸ்கார்லட் ஸ்பைடர் இவங்களாம் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்களை யாருமே கண்டுக்காதனால அவங்களாம் இருந்துட்டு இந்த முட்டானுங்க எப்போ பார்த்தாலும் அவங்களே புரிந்துகிட்டு இருப்பாங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து காட்டுறாங்க நம்ம டாக்டர் சேஞ்ச் மெப்பிஸ்டோவை மிஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறது. அதாவது அந்த இடி அவர் மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அவனை அடிக்க வந்திருப்பார் பட் அவன் உடம்புல அந்த இடி படுறதுக்குள்ளே அந்த ஒரு செகண்டில் மெப்பிஸ்டோ அங்கேருந்து எஸ் ஆயிருமா நம்ம மெப்பிஸ்டோ வந்து போனதுனால நம்ம டாக்டர் சேஞ்ச் சோகமாக இருக்க நம்ம வாங்க வந்து சொல்கிறாரு பரவாயில்ல அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போ புரியுதா உன்னோட பிளான் ஏன் ஒர்க் ஆகுது என்னோட பிளான் ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து கேட்குறாரு. டாக்டர் சேஞ்ச் இருந்துட்டு ஏன்னா நான் ரெண்டாவது தடவை அந்த பிளானை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எஸ் அஃப்கோர்ஸ் அதுதான் காரணம் நான் இந்த பிளானை போட்டு ஒரு 4-5 தடவைக்கு மேலே யோசிச்சிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட 100 தடவை கூட சொல்லலாம் அத்தனை தடவை யோசிச்சதே இந்த பிளானே நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம மெப்பிஸ்டோ ஒரிஜினல் நரகத்துக்கு வந்து வந்துட்டாரு. எங்கே அவன் ஏன் அரியாசனை ஏன் சிம்மாசனத்துலேயே வந்து உட்காந்துருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டோ கேட்க டப்புன்னு செயினை பிடிச்சி இழுத்துறாங்க. முன்னாடி போய் பார்த்தா கிட்டத்தட்ட கோஸ்ட் ரைடர் படையே வந்துருக்கு ஒரு கோஸ்ட் ரைடரோட சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம எல்லா கோஸ்ட் ரைடரையும் நம்ம ஜானி பிளேஸ் முன்னாடி வந்து வாலி நடத்தி வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம மெப்பிஸ்டோவால் ஏமாற்றப்பட்டவங்க தான். ஸோ நம்ம மெப்பிஸ்டோ எல்லாருமே ஏமாற்றி இந்த மாதிரி டீலிங் போட்டு கோஸ்ட் ரைடராக மாற்றிருப்பார்ல. ஸோ அடி பொழந்து எடுக்கிறாங்க பொழந்து எடுத்துகிட்டு நம்ம டாக்டர் செஞ்சுக்கு பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த பார்சலில் நம்ம மெப்பிஸ்டோட பாக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட மெப்பிஸ்டோ இங்கே 100 கிட்ட அடி வாங்கின அனுபவம் வந்து இருக்குது. ஸோ அதனால் அவன் மேலே கொஞ்சம் ஈஸியாக நடந்துக்கோங்க அதாவது அவனை கொஞ்சம் ரொம்ப அடிச்சிடாமல் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி அடிங்க பட் ஆனால் என்ன சொல்கிறது அதுக்காக ரொம்ப அடிச்சிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி அவன் இங்கே 100 அடி வாங்கின அனுபவம் வந்து அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெல்லுக்கும் பூமிக்கும் ரொம்பவே வந்து டைம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 2-3 தான் ஆன மாதிரி இருக்கும் நம்ம டாக்டர் செஞ்சு வாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் ஹெல்லில் கிட்டத்தட்ட 100 வந்து கடந்துருச்சு. ஸோ இதான் நான் முன்னாடி சொல்ல வந்தேன். ஸோ இந்த மாதிரி டைமிங் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மெப்பிஸ்டோவை இந்த இடத்துல பார்சல் பண்ணி அனுப்பிடுறேன். நம்ம டாக்டர் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோட்டல் இன்ஃபர்னோ இருக்குல்ல ஸோ அந்த இன்ஃபர்னோ ஹோட்டலுக்குள்ளேயே அவனை சிறப்பிடிச்சு ஏகப்பட்ட மிஸ்டிக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அவனை ஒரு ஜெயிலில் வந்து போட்டு வச்சிடறாங்க. போட்டு வச்சுட்டு நம்ம டீம் அவெஞ்சர்ஸ் டீமாக இருக்கட்டும் நம்ம வாங் கிரியேட் பண்ண டீமாக இருக்கட்டும் எல்லாருமே அங்கேருந்து வெளில வராங்க. ஸோ அதே மாதிரி நம்ம லாஸ்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு திரும்ப நம்ம டாக்டர் செஞ்சு கடைசியாக நம்ம வாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹக்கை கொடுத்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரிய ஆரம்பிக்க அப்படியே சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக திரும்ப மாற ஆரம்பிக்குது. அப்படி அந்த காமிக்ஸ் வந்து முடிக்கிறாங்க. நான் இப்போ முடிக்கிறப்ப ஒரு விஷயம் கேட்குறேன்னு சொன்னிருந்தேன்ல ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அண்ட் அதே மாதிரி நான் வந்து இதில் வந்து அதை என்ன சொல்கிறது இதோ இந்த 4 இந்த காமிக்ஸ் வந்து முடியுது தான் பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கனா இன்னும் ஒரு 3 கிட்டே இருக்குது. ஸோ அது நீங்கள் கேட்டிங்கன்னா தான் போட முடியும். அந்த 3 நார்மலாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சேஞ்ச் அந்த இடத்துல அதாவது அந்த போட்டியில் வந்து தோத்துருவார்ல. ஸோ தோத்ததுக்கப்புறமா அந்த இடத்துல என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பார். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சூப்பர் வில்லன்ஸ்லாம் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஒரு சூப்பர் வில்லன் உங்களுக்கு தெரியும் இன்னொரு சூப்பர் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் அந்த வில்லன் படத்தில் வந்திருக்கான் அதாவது அந்த வில்லன் மாதிரியே ஒரு வில்லன் படத்தில் வந்திருக்கான் ஆனால் ரொம்பவே கம்மியான ஒரு கேரக்டர் ரோல்னு சொல்லலாம் ரொம்பவே பவர் வந்து ஃபுல்லாக குறைச்ச ஒரு கேரக்டர் ரோல்னு சொல்லலாம். அவன் வந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி தான். ஸோ யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருங்க. அந்த வீடியோ அது அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானி பேஸ் இந்த மாதிரி நரகத்துக்கு ராஜா வாயிட்டாரு அப்படின்னு சொல்லி மட்டும் தான் தெரியும் பட் ஆனால் அவர் எப்படிலாம் ராஜாவானார் உள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் நடந்தது யார் வேணாலும் அப்போ போய் இந்த மாதிரி மேப்பிஸ்டோ இங்கேருந்து வந்துட்டானே அப்போ இவன் இங்கேருந்து வந்துட்டானா அங்கே ஏகப்பட்ட டீமன்ஸ் வந்து சும்மா தான் இருக்கிறாங்க அப்போ மிச்ச கோஷத்தில் யாராவது ஒருத்தவங்க போய் ராஜா ஆகலாமே அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 3-5 சொன்னேன்ல. ஸோ 5 வராது 3 தான் வரும். ஸோ அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் எல்லாமே இருக்கும். ஸோ அது நீங்கள் கேட்டால் தான் நான் போட முடியும் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னால தான் நான் வந்து போட முடியும் ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வியூஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் கதை இதோட முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப எக்ஸ்ட்ரா இதை பற்றி ஒரு 2-3 வீடியோ போட்டுருந்தால் நிறைய பேர் கடுப்பாயிருவீங்க. ஸோ அதனால தான் முன்னாடி வந்து சொல்லிடுறேன் இந்த இஷ்யூவில் இந்த மாதிரி காமிக்ஸில் என்னெல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா மாட்டிங்களா அது வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுறது வச்சு தான் நான் போட முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவா இல்லை நீங்கள் சொல்கிற வீடியோவா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுறது தான் தெரியும் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய் ரோனி. இதே மாதிரி உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப்.